சென்னை அடுத்த சித்தலப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பெற்றோரை இழந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் நூற்று முப்பது பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது சென்னை அடுத்த சித்தலப்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் தாய் அல்லது தந்தை இழந்த மாணவ மாணவிகளுக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் அமுதா கல்வி அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மாணவ மாணவிகளுக்கு தனியார் கல்வி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட கல்வி ஊக்கத்தொகையை வங்கி மூலம் செலுத்தி வங்கி கணக்கு புத்தகத்தை வழங்கினார் மாணவர் ஒருவருக்கு தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என நூற்று முப்பது மாணவ மாணவிகளுக்கு அமுதா கல்வி அறக்கட்டளை நிறுவனரும் தொழில் அதிபருமான இளங்கோ வழங்கினார் இந்த நிகழ்வின் போது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி முதன்மை அதிகாரி வெற்றிச்செல்வி பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்